கிட்னி ஃபெயிலியர் அதுக்கு இயற்கை வைத்தியம் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க இந்த பீன்ஸ் வைத்தியத்தை சில பேர் ஃபாலோ பண்ணலாம் சில பேர் ஃபாலோ பண்ணக்கூடாது அது எப்படின்னு கேட்டால் ரொம்ப வீக்காக இருக்கும் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த பீன்ஸஸ் ஜீரணம் பண்ணுறளவு கிட்னிக்கு ஒரு சில பேரை பவர் எல்லாம் போயிடும் உதாரணத்துக்கு டெய்லி டயாலிசிஸ் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் இந்த வைத்தியம் எடுத்துக்கூடாது என்னாகும் அந்த அந்த பீன்ஸை ஜீரணம் பண்ணுறக்கே முடியாமல் கூட போயிடலாம் எனக்கு தெரியாது சில பேருக்கு ஜீரணம் ஆகும் ஆகாது எதுக்கு ரிஸ்க்கு ஸோ மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு வீக்லி ஒன்ஸ் பண்ணுறாங்க அவங்க டெய்லி பண்ணுறவங்க ஒரு நாள் விட்டு பண்ணுறவங்கலாம் வேண்டாம் ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம் இல்லை டயாலிசிஸே பண்ணல மாத்திரை மட்டும் தான் சாப்பிட்றீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது கிட்னி ஃபெயிலியருக்கு சில வைத்தியம் சொல்கிறேன் முதல்ல கிட்னி ஃபெயிலியர் ஏன் வருதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வைத்தியம் பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஒருக்கு வருதுன்னாவே முக்கியமான காரணம் நடு மனதில் சப்கான்சியஸ் மைண்டில் பயம் இருந்தால் மட்டும்தான் கிட்னி ஃபெயிலியரே ஆகுங்க அவ்வளோதாங்க தைரியமான யாருக்கும் உலகத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆனதே கிடையாது தைரியம்தான் மருந்து பயம்தான் வியாதி கிட்னிக்கு அப்போ என்ன பண்ணணும் விபாசனா போய் பயத்தையெல்லாம் அழிச்சிட்டு வரணும் ரங்க ராட்ன ரகசியம் ஃபாலோ பண்ணி இந்த பயத்தை தைரியமாக மாற்றணும் அப்போ தான் சரியாக போகும் இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்களா இதுதான் மெயின் அதுக்கப்புறம் தான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் என்னதான் டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலும் ஆள் மனதில் பயம் இருந்தால் கிட்னியை காப்பாற்ற முடியாது பயம்தான் கிட்னிக்கு வியாதி தைரியம்தான் கிட்னிக்கு வைத்தியம் அதை முதல்ல சரி பண்ணுங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் டிப்ஸ் எக்ஸ்ட்ரா உள்ளங்காலில் இங்கே பாருங்கள் உள்ளங்காலில் இந்த இடம் இருக்கும் பாருங்கள் இந்த இடம் உள்ளங்காலில் ரெண்டாவது விரலுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் பண்ணு மாதிரி இருக்கும் ஒரு பள்ளம் இருக்கும் இந்த பள்ளத்தில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் ஆள்காட்டி விரலை வச்சு 50 முறை வலது பக்கம் 50 முறை இடது பக்கம் சுற்றுனிங்கன்னா அந்த இடத்துக்கு பேர் K1 கிட்னியுடைய பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அந்த இடம் ஒரு அருமையான சிறுநீரக சம்மந்தப்பட்ட இடம் நைட்டு கண்ணை மூடி 50 முறை வலது பக்கம் 50 முறை இடது பக்கம் மசாஜ் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா நைட்டு கிட்னியை குணப்படுத்தும் அந்த காலத்தில் பொட்டு வைக்கும் பொழுது குழந்தைக்கு இங்கே ஒன்று அங்கே ஒன்று வைப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இங்கே ஒன்று வச்சாங்க அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இங்கே மட்டும் வச்சாங்க இப்போ வைக்கிறதே இல்லை இது கிட்னி பாயிண்ட் இது நைட்டு வச்சுக்கலாம் கால் எழுந்திரிச்சோன்ன கால் சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா சுண்டு விரல் நகம் இருக்கு இல்லையா அதை ரெண்டு பக்கம் கையில் பிடிச்சி அமுத்துனுங்க மசாஜ் பண்ணுங்க இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா கால் சுண்டு விரல் அதுக்கு பேர் UB67 பேர் அக்குபஞ்சரில் கழிவு நீக்க புள்ளின்னு சொல்லுவாங்க அதை மட்டும் மசாஜ் பண்ணால் கழிவுகள் வெளியே போகும் அப்போ கிட்னி குணமாகும் இது காலையில் பண்ணணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் உள்ளங்கால் மசாஜ் பண்ணணும் காலில் எழுந்திரிச்ச உடனே சுண்டு விரலை மசாஜ் பண்ணணும் இது கிட்னிக்கு ஒரு அருமையான சிகிச்சை அடுத்தது மழை நீர் குடித்தா கிட்னி குணமாகும் மழை நீர் இங்கே பாருங்கள் மழை வரும்பொழுது முதல் 5 நிமிஷம் தண்ணியை பிடிக்காதீங்க அதில் கெமிக்கலோடு வரும் இந்த வாகன புகையெல்லாம் மேலே போயிருக்கலாம் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும் 5 நிமிஷம் விட்டுருங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்திரத்தை கொண்டு போய் டைரெக்டாக கொண்டு போய் வச்சு மழை தண்ணியை டைரெக்டாக பிடிங்க அதை டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க உங்கள் வீட்டில் சூரிய வெளிச்சம் எங்கே வராமல் கருகும்னு இருட்டாக இருக்கோ அந்த டப்பா வாங்க வைங்க தண்ணி ரொம்ப வருஷம் கெட்டு போகாது சூரிய வெளிச்சம் பட்டாலோ உங்கள் கை விரல் பட்டாலோ வேறு பொருள் பட்டாவோ சீக்கிரமாக கெட்டு போயிடும் வச்சுட்டு ஒரு 50 டப்பா ஒரு 10 டப்பா பிடிச்சிருக்கீங்களா வச்சுட்டு டெய்லி ஒரு 2 டம்ளர் குடித்தா போதும் ஒரு 1/4 லிட்டர் டெய்லி சுத்தமான மழை தண்ணியை ஒரு 1/4 லிட்டர் குடித்து பாருங்கள் சிறுநீரகம் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் அடுத்தது கிட்னிக்கு மருந்து உப்பு உப்பு ஓவராக சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகும் உப்பே சாப்பிடாம இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் சில பேர் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு பிபி இருக்குது உப்பே சாப்பிடாதீங்கன்றவாங்க சாப்பிட்டே இருங்க கிட்னி வேலை செய்யாது கிட்னிக்கு மருந்து உப்புங்க உப்பு சாப்பிட்டா கிட்னி வேலை செய்யும் உப்பு சாப்பிட்டா கிட்னி வேலை செய்யாது சொல்லட்டுங்களா இங்கே பாருங்க கிட்னிங்கிறது என்ன வேலை செய்யுது உடம்பில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்து சுத்தமான தண்ணியை ரத்தத்தில் கலந்துட்டு கெட்ட தண்ணியை மூத்திரமா அனுப்புதா அதான் கிட்னியோட வேலை இப்போ சொல்கிறேன் கேளுங்க யாராவது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டீங்க ஏதோ நோய் அட்மிட் ஆகிட்டாங்க
ஒரு 15 நாள் குளுக்கோஸ் டப்பா மட்டும் இறங்குது, சாப்பிடல, தண்ணி குடிக்கல. பக்கத்தில் உட்காந்து பாருங்கள், 10 நாள் குளுக்கோஸ் டப்பா இறங்குச்சுன்னா எதுக்கு வேலை? கிட்னிக்கு மட்டும்தானே வேலை. அவர் அன்கான்சியஸில் படுத்துருப்பார், யாருன்னே தெரியாது. அவர் உப்பு வேணும், உப்பு கொடு அப்படின்னு கேட்பார். புரிஞ்சுக்கங்க, கிட்னிக்கு மட்டுமே வேலை கொடுத்துட்டு இருந்தால் நாக்கு உப்பு கேட்கும். டாக்டர் சொல்லுவார், கொடுக்காதேமே கொண்டே விடுவாங்க. எங்கள் மாமா அப்படிதாங்க. எனக்கு இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய வாழ்க்கையில் நடந்ததுங்க. எங்கள் மாமா ஒரு நாள் திடீர்னு பக்கவாதம் வந்துடுச்சு. நான் போய் ஹாஸ்பிட்டலில் கூட இருந்தேன், எங்கள் அத்தை உட்காந்துருந்தாங்க. என்னை பார்த்து யாருனே தெரில, அவருக்கு அத்தை ஒய்ஃபே தெரில. நான் கூடவே இருந்தேன். 10 நாள் குளுக்கோஸ் டப் இறங்கிட்டுருக்கு, எதுவுமே சாப்பிட்லைங்க. படுத்துருக்காரு, திடீர்னு நைட்டு ஃபுல்லாக கத்துறாரு, ஏய் உப்பு கொடு, உப்பு கொடு, உப்பு வேணும் கத்திட்டுருக்காரு. டாக்டர் சொல்கிறாரு கொடுக்கவே கொடுக்காத, அவருக்கு பிபி இருக்குறாரு. புரிஞ்சுக்குங்க, அப்போது அன்கான்சியஸில் தான் யாருன்னு தெரியாத உப்பு கேட்டாரா இல்லையா? அவர் இப்போ உயிரோடு இல்லை, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணி. ஸோ புரிஞ்சுக்குங்க, உப்பு கொடுத்து காப்பாற்றிருக்கலாம். ஸோ அவர் கேட்குறாரா இல்லையா? அப்போ உடம்புக்கு வேணுங்கிறது புரியுதா இல்லைங்களா? புரிஞ்சுக்குங்க, உப்பு தாங்க மருந்து. இவங்க உப்பு சாப்பிடாதேன்றுவாங்க. உப்பு மருந்து, இனிப்பு மருந்து, எல்லாமே மருந்துங்க, சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா, உப்பு கம்மியாக சாப்பிட்டா கிட்னி கெட்டு போயிடும், உப்பு ஓவராக சாப்பிட்டா கெட்டு போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், மறுபடி மறுபடி சொல்கிறேன், உங்கள் நாக்கு எவ்வளோ உப்பு கேட்குதோ கரெக்டாக சாப்பிட்றது கிட்னி குணமாயிரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகாது. இனிமேல் சாப்பிட உட்காடுறீங்க இல்லையா, குழம்பு பிணையிறீங்கல்ல, முதல் வாய் வைங்க. வைக்கும் பொழுது என்ன ஆகும், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தோணுமா இல்லையா? என்ன பண்ணணும், அதுக்கு தான் இலையில என்ன பண்ணுறாங்க, நம்ம தாத்தா பாட்டி உப்பு ஓரமாக வச்சுருப்பாங்க, எதுக்கு கொஞ்சம் எடுத்து போட்டுக்குங்க. இருக்கு இப்போது அந்த உப்பு தூக்கி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா கிட்னி நல்லாயிருக்குமா இல்லையா? இங்கே பாருங்க, ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு உப்பு கம்மியாக இருக்குன்னு சாம்பாரில் போய் கொஞ்சம் கொட்டக்கூடாது, மற்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் நாக்கு வேறு, மற்றவங்க நாக்கு வேறு. ஸோ உங்கள் நாக்கு உப்பு கம்மியாக இருந்தால் உங்கள் சாப்பாட்டில் மட்டும் போடுங்க, சரிங்களா? புரிஞ்சுக்குங்க, இனிமேல் ரசம் குழம்பு தயிர் சாப்பிடும் பொழுது உங்கள் நாக்கு எவ்வளோ உப்பு கேட்குதோ கரெக்டாக சாப்பிடுங்க, கிட்னி தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும். ஆனால் டாக்டர் சொல்லுவார் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சாப்பிடணுன்றவார். தண்ணி, தண்ணி கொஞ்சமாக குடிங்கன்றவாங்க. புரிஞ்சுக்குங்க, தண்ணியும் உப்பும் அளவுக்கு அதிகமாக போனாலோ கம்மியாக போனாலோ கிட்னி பாதிக்குங்க. அப்போ என்ன பண்ணணும், தண்ணி அதிகமாக குடித்தா கம்மி பண்ணணும், கம்மியாக குடித்தா அதிகம் பண்ணணும், அளவாக குடிக்கணும். தண்ணி அளவாக குடித்து உப்பு அளவாக சாப்பிட்டு தைரியத்தோடு இருந்து உள்ளங்காலில் நைட்டு மசாஜ் பண்ணி காலையில் சுண்டு விரலில் மசாஜ் பண்ணி டெய்லி ஒரு டம்ளர் மழை தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம்னா கிட்னி தன்னைத்தானே குணப்படுத்திக்க போகுது. குழாயில் தண்ணி வரும் பொழுது அது உப்பு தண்ணியாக வருது, குடிக்க வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், எந்த தண்ணியாக இருந்தாலும் மனிதன் குடிக்கும் தண்ணியாக மாற்றுவதற்கு ஒரே ஐடியா தான், மண்பானை தேத்தான் கொட்டை. அது என்ன பண்ணும், மனிதனுக்கு தேவையில்லாத கெமிக்கலை கீழே கொண்டு போயிடும், நமக்கு தெரியாது அதுக்கு தெரியும், அது கீழே கொண்டு போயிடும். சிம்பிள், நம்ம ஏன் ரொம்ப யோசிக்கணும், எந்த தண்ணியாக இருந்தாலும் மண்பானையில் ஊற்றி தேத்தாங்கொட்டையை உரசி அப்புறம் குடிங்க, அது ஆரோக்கியமான தண்ணியாக மாறும். ஊரணி இங்கே பாருங்க, காரைக்குடி, தேவகோட்டை இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போய் பாருங்கள், செட்டிநாடு அந்த ஏரியா பக்கம்லாம் இது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், இந்த பக்கம்லாம் தெரியாது. இதில் எஜுகேட்டட் ஃபேமிலி இருக்கிறது. இங்கே பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி
தேத்தான் கொட்டை மொட்டு வச்சுக்கிட்டு மண்பானை வச்சுருங்க, அது எதாக இருந்தாலும் சரிங்க, சரி பண்ணி கொடுத்துருங்க, ஈஸியாக இருக்குங்க. சிம்பிள் டெக்னிக், நம்ம ரொம்ப யோசிக்கணும், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், சிறுநீரகம் பாதிச்சிருக்கும் பொழுது நான் சொல்கிற மாதிரிலாம் செய்யுங்க. இன்னொன்று, கொய்யாப்பழம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. கொய்யாப்பழம் சாப்பிட்டா தான் கிட்னி சரியாக போகும். கொய்யாப்பழத்தில் தான் கிட்னி குணப்படுத்த மருந்து இருக்குது, அதை கண்டுபிடிச்சி வேண்டாங்கிறாங்க. கொய்யாப்பழத்தை சாப்பிட்டா ஏந்திரமா கிட்னி ஃபெயிலியர் அதிகமாகுதுங்கிறாங்க. முழுங்குன்னு அதிகமாகும். கொய்யாப்பழத்தை நல்லா மென்று, அந்த கொட்டை இருக்கு இல்லையா விதை, அதை நல்லா கூல் மாதிரி சாப்பிடுங்க, கிட்னி ஃபெயிலியர் குணமாயிருங்க. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஒரு நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போங்க, அவங்க எதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யுங்க, சரியாக போயிடும். இவங்க என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணி பண்ணுறாங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இங்கே பாருங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, ஆச்சரியமாக இருக்கும். இன்டர்நெட்டில் போங்க, கூகுளில் போங்க, ஒரு வியாதியை பற்றி படிங்க, சரிங்களா. படிக்கும் பொழுது அந்த பெரிய கட்டுரை இருக்கு இல்லையா, அதில் ஒரு இடத்துல இதை செய்தால் குணமாகும் என்று கூறுகிறார்கள், ஆனால் இதுவரை சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்படவில்லைன்னு எழுதியிருப்பான், அதுதான் சரியான வைத்தியம். புரிஞ்சுக்குங்க, எந்த வைத்தியத்தை ஒரு வியாதிக்கு இந்த சிகிச்சை செஞ்சால் சரியாக போகுதுன்னு ஊரெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் இதுவரை நாட் எட் ப்ரூப் இதுவரை நிரூபிக்கப்படவில்லைன்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், அதான் குணப்படுத்தணும் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் உங்களை ஏமாத்துறோம் அப்படிங்கிறத தெளிவு எழுதி வச்சுருப்பானுங்க. லிவர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கீழநிலை சாப்பிட்டா குணமாகும்னு சொல்லுவாங்க, ஆனால் சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்படும் எழுதியிருக்கோம் கூகுளில். புரிஞ்சுக்குங்க, அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப தெளிவாக இருக்கிறான். நான் கேட்குறேன், சயின்டிஃபிக்காக இருக்கா இல்லையா, நீ ஒன்று ஒன்று சொல், அதை சாப்பிட்டா சரியாக போகாதுன்னு சொல், ஏன் சொல்ல மாட்டேங்கிறான், சரியாக போகுங்கிறத அப்படி எழுதி வச்சுருக்கான். நான் என்ன பண்ணுவேன், அதை மட்டுமே தேடி எடுப்பேன் கூகுளில், எதையெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலையோ அதெல்லாம் நல்லது. ஸோ இங்கே பாருங்கள், சிறுநீரகம் பாதிக்கும் பொழுது தயவுசெய்து தைரியம் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துங்க, குணமாயிரும். நான் தைரியமாக இருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள், குணமாயிரும். தைரியம்தான் கிட்னி ஃபெயிலியருக்கு மருந்து. தண்ணி அளவாக குடிக்கணும், உப்பு அளவாக, அளவுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிட்ணும். அளவுன்னா லிமிட்டு போட்டுடல, உப்பு தண்ணி தைரியம். அப்புறம் சொல்ல டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஏற்பேற்பட்ட கிட்னி ஃபெயிலியரும் கண்டிப்பாக குணமாகும். அதுக்கப்புறமா சிறுநீரக ஃபெயிலியர் ஆனால் இஞ்சி ஒத்தடை கொடுங்க சரியாக போகும்னு வாட்ஸ்அப்பில் அங்கே இங்கெல்லாம் சில பேர்லாம் பேசிகிட்ருக்குறாங்க. அதை சம்மந்தமாக நான் ஏன் பேசலைன்னு கேட்டால், அந்த இஞ்சி ஒத்தடை கொடுக்கறது நானும் பார்த்தேன், சில பேர்த்துக்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன், என்னாச்சுன்னா பல பேர் செஞ்சு வீக் ஆகிட்டாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக எனக்கு ரிசல்ட் வரல, இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன், புரிஞ்சுக்குங்க. சில பேர்த்துக்கு ஒத்து வரல, ஏன்னா அவங்க வந்து டெய்லி பண்ணுங்கங்கிறாங்க, சில பேர் பண்ணி வீக் ஆகிட்டாங்க. அதனால் எனக்கு அந்தளவுக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், எனக்கு யாராவது ஒரு டெக்னிக் சொல்லிக் கொடுத்தா ஒரு 50 பேத்துக்கு முதல்ல சொல்லுவேன், நம்பர் நோட் பண்ணி வச்சுக்குவேன், ஃப்ரீ டைமில் ஃபோன் பண்ணி கேட்பேன். 50 பேத்தில் ஒரு 30 பேத்துக்கு மேலே ஓகே சொன்னால் தான் மக்களுக்கு சொல்லுவேன். அந்த இஞ்சி ஒத்தனை வைத்தியத்தை நான் கொடுக்கும் பொழுது, மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது, பல பேர் அதை சரியாக எனக்கு ரிசல்ட் கொடுக்கல, நல்லா இல்லை, இல்லை சரியாக போகலன்னு சொன்னதால அது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். அப்படி ஒரு வேலை இஞ்சி ஒத்தனை பண்ணுறதா இருந்தால் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கோங்க, டெய்லி எல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு என்னமோ அந்தளவுக்கு அது எஃபெக்டாக இருக்கும்னு தெரியல. இவ்வளோதாங்க, இந்த விஷயங்களை நாம் செய்யும் பொழுது நமக்கு சிறுநீரகம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகுது.